வணக்கம் நண்பர்களே, இப்போ நம்ம உலக புகழ்பெற்ற ஒரு வழிபாட்டு தலமான விராலிமலை முருகன் கோயில் பற்றி பார்ப்போம். இந்த விராலிமலை முருகன் கோயில் வந்து தமிழ்நாட்டில் உள்ள புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை வட்டம், அதாவது விராலிமலை ஊராட்சி ஒன்றியம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் விராலிமலை அப்படிங்கிற ஒரு மலையில் உள்ளது. இந்த கோயிலோட அமைவிடம் வந்து திருச்சி மதுரை வழித்தடத்தில், திருச்சியிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர்கள் தொலைவிலும், புதுக்கோட்டைக்கு வடக்கு மேற்காக சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவிலும் விராலிமலையில் அமைந்துள்ள முருகப்பெருமானின் ஒரு பாடல் பெற்ற தலமாகும். இந்த கோயிலோட தல வரலாறு பற்றி பார்ப்போம். தற்போது கோயில் இருக்கும் இடத்தில் குரா மரம் ஒன்றிருந்ததாகவும், வேடன் ஒருவன் துரத்தி வந்த வேங்கை அக்குரா மரத்தினுள் மறைந்து விட்டதாகவும், அவ்விடமே ஆறுமுகனாரின் உறைவிடமாக கொண்டு வழிபட துவங்கியதாகவும் கூறுவர். முனிவர்களும் சித்தர்களுமே அக்குரா மரவடியில் தவம் இயற்றி வந்தனர் என்றும் கூறுவதுண்டு. அருணகிரிநாதரை தடுத்தாட்கொண்ட முருகப்பெருமான் அவருக்கு விராலிமலை இருக்கும் இடத்தை காட்டவே இவ்வாறு வேடன் வேடம் பூண்டு வேங்கையை துரத்தி வந்ததாகவும் கூறுவர். இந்த கோயிலோட தலச்சிறப்புகள் பற்றி பார்ப்போம். வசிஷ்டரும் அவர்தம் இல்லால் அருந்ததியும் தமது சாபம் நீங்க இத்தலத்தில் தவம் இருந்தனர். இம்மலையில்தான் பரகாய பிரவேசம் எனும் சித்தியை அருணகிரிநாதருக்கும் பெருமான் வழங்கியதாக புராணம் உண்டு. இத்தலம் குறித்து திருப்புகழில் சுமார் 16 பாடல்கள் உள்ளன. நோய் மற்றும் துன்பங்கள் நீங்க கல்வி செல்வம் மற்றும் ஆயுள் நீடிக்கவும் இங்குள்ள முருகனாரை வேண்டி செல்வர். இத்தலத்தின் மீது விராலி குறவஞ்சி என்னும் நூலை முத்து பழனி கவிராயர் இயற்றினார். பங்குனி உத்திரம் கந்தசஷ்டி ஆகியவை இத்தலத்தின் சிறப்பான உற்சவங்கள். தவிட்டுக்கு பிள்ளை செல்வம் வேண்டுவருக்கு நேர்த்தி கடன் கழிக்கும் பழக்கம் இங்கு உள்ளது. பிள்ளை பிறந்ததும் அதை ஆறுமுகனாரிடமே அவரது பிள்ளையாக கொடுத்துவிட்டு, பிறகு பிள்ளையின் மாமன் அல்லது சிற்றப்பன்மார்கள் ஆறுமுகனாருக்கு தவிட்டை கொடுத்து பிள்ளையை பெற்று செல்லும் சடங்கு இங்கு பிரபலமானது. முருகனுக்கு சுருட்டு படையல். எந்த ஒரு முருகன் கோயிலும் அல்லாத ஒரு விசித்திர வழக்கம் சுருட்டை நிவேதனமாக படைக்கும் வழக்கம் ஒன்றிய கோயிலில் உண்டு. இதற்கு பின்னால் ஒரு கதையும் உண்டு. சூறாவளி காற்றிலும் வெள்ளத்திலும் துன்புற்று வீடு செல்ல இயலாது கருப்பமுத்து என்னும் அடியவர் நிற்கையில் அருகையில் மற்றொருவர் குளிரில் நடுங்கி நிற்பதைக் கண்டு குளிருக்கு இதமாக இருக்கட்டும் என்று சுருட்டை ஒன்றை கொடுத்தாராம். பின்னர் இருவருமாக ஆற்றை கடந்து செல்கையில் அவர் காணாமற் போய்விட்டது கண்டு வியப்புற்ற கருப்பு முத்து கோயிலை அடைந்ததும் அந்த முருகனாருக்கு முன்னர் சுருட்டு இருப்பதைக் கண்டு தம்மிடம் சுருட்டு பெற்றவர் எம்பிரானே என உணர்ந்தார் எனவும், அன்று முதல் சுருட்டு படைக்கும் பழக்கம் உருவானதாகவும் கூறுவர். ஒருமுறை இதற்கு புதுக்கோட்டையை மன்னர் தடையிடவும் பெருமான் அவர் கனவில் தோன்றி சுருட்டு நிவேதனம் பிறர் துன்பம் கண்டு அன்பை வழக்கும் குறியீடுதான் எனவும், புகைப்பழக்கத்தை ஊக்குவிப்பது அல்ல எனவும் கூறியதாகவும் மன்னர் தமது தடையை நீக்கி கொண்டதாகவும் கூறுவர். இந்த கோயிலோட திருப்பாடல் வந்து திருப்புகழ் தொகுப்பினால் 58 எண் கொண்ட பாடலும், 69 முதல் 83 எண் வரை கொண்ட பாடல்களும் விராலிமலையில் வீற்றிருக்கும் பெருமானை குறித்து அருணகிரியார் பாடிய பாடல்கள். இன்னைக்கு நான் கூறின தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். கேஷுவர் டிராவல், எங்கள் நிறுவனம் உலகம் முழுவதும் சுற்றுலா தலங்கள் மற்றும் சுற்றுலா தலங்கள் சார்ந்த பிற பணிகளை செய்து வருகிறோம். உங்களின் திறமை மறைக்கப்பட்டுள்ள நபரா நீங்கள்? வீட்டிலிருந்தபடியே வேலை செய்யும் நபரா நீங்கள்? பகுதி நேர வேலைவாய்ப்பை விரும்பும் நபரா நீங்கள்? இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் மற்றும் வேறு ஏதேனும் பிற மொழிகளில் பேசவும் வாசிக்கவும் நன்கு அறிந்தவரா நீங்கள்? எதையும் மாற்றி யோசிக்கும் திறன் உள்ள நபரா நீங்கள்? ஃப்ரீ டைமில் வேலை செய்ய ஆசை உள்ள நபரா நீங்கள்? சொந்தமாக தொழில் செய்ய விருப்பமுள்ள நபரா நீங்கள்? நீங்கள் அதிக சுற்றுலா தலங்கள் செல்லும் நபரா? அதில் அதிக பணம் சம்பாதிக்க விருப்பமுள்ள நபரா நீங்கள்? நீங்கள் சுய தொழில் செய்து அதில் தடுமாற்றம் கண்ட நபரா நீங்கள்? சுற்றுலா தலங்களை வழிகாட்டும் மற்றும் டூரிஸ்ட் கைடாக பணிபுரியும் நபரா நீங்கள்? ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், கார் டாக்ஸி, விமான சேவை, கப்பல், டிரான்ஸ்போர்ட் நிறுவனங்களை வைத்திருக்கும் நபரா நீங்கள்? ஆன்மீக வழிபாடு முறை மற்றும் சடங்கு சம்பிரதாய முறை அறிந்த நபரா நீங்கள்? யூடியூப் கண்டென்ட் கிரெடிட்டர் மற்றும் அனுபவம் உள்ள நபரா நீங்கள்? உலகம் முழுவதும் பணிபுரியவும் எங்களுடன் இணைந்து பணிபுரியும் விருப்பம் உள்ளவரா நீங்கள்?
மேற்கூறிய மற்றும் நாங்கள் தேடும் நபராக நீங்கள் இருந்தால் எங்கள் சேனல் இமெயில் முகவரிக்கு தொடர்பு கொள்ளவும். மேலும் உங்களது அட்வர்டைஸ்மெண்ட் எங்களது சேனலில் ஒளிபரப்பாக விருப்பம் இருந்தால் எங்களது இமெயில் முகவரியை தொடர்பு கொள்ளவும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ஒரு அடிடுங்க. குறை இருந்தால் எங்களிடம் கூறுங்கள், நிறைய இருந்தால் மற்றவர்களிடம் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.